Hey everyone, welcome. Welcome to Happy Snacking. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn popcorn எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு bowl-ல 250 கிராம் அளவுக்கு சுத்த செஞ்ச இறால் எடுத்துக்கேன். நல்ல எலுமிச்சை பழ சாறு சேர்த்து சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அடித்தாச்சு, அதை இந்த இறாலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கை வச்சு கூட நீங்கள் கலந்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். முட்டை சேர்த்துருக்கிறதுனால அதிலே இந்த பொடியெல்லாம் நல்லா கலந்து வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து கலந்தாச்சு. இதை ஒரு மணி நேரம் அளவுக்கு நான் நல்லா ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த இறால்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சாப்பிட்றப்ப உள்ள வரைக்கும் உப்பு காரம் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பிளேட்டில் நான் இங்கே அரை கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே பேன்கோ பிரெட் க்ரம்ஸ்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிரெட் க்ரம்ஸ் கிடைக்குதோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்ச இறாலை எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா ஊறி உப்பு காரம்லாம் ஏறி நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இறாலில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதுவே போதுமானது தான். ஒருவேளை இந்த மாவு சேர்த்தப்பறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட சேர்த்துக்கோங்க. தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம மாவில் கலந்து வச்சுருக்க இறால், பிரெட் க்ரம்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு இறால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுக்கணும். அதாவது அந்த இறாலோட எல்லா இடத்துலையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட்டாகியிருக்கணும். அது போல் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிச்சத்தை தட்டி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா எண்ணெயில் போடுறப்ப அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து கறி ஆரம்பிக்கும். நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இது போல் இறால் எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட்டாகிடுச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நான் மற்ற இறால்லையும் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதான், எல்லா இறால்லையும் பிரெட் க்ரம்ஸை நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் அளவுக்கு வைக்க போகிறேன். நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட பொரிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு பொரிக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா ஒட்டிடும், கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது. இப்பயுமே நீங்கள் பொரிச்சிங்கன்னா பிரிஞ்சுலாம் வராது. ஆனால் இது போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க இறால்லாம் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. எண்ணெயும் மிதமான சூட்டில் ரெடியாக இருக்குது. ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவோ இல்லை கெஸ்டெல்லாம் வராங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிட்டாலோ இது போல் நீங்கள் தயார் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டெல்லாம் போகாது. உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து பொரிச்சிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் டீப் ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஒரு வாரம்னா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் பொரிச்சு கொடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். அடுப்பில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக இது போல் கரண்டி வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒட்டாமல் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா நிறம் மாறிட்டு மேலேயும் வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறால் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். அவ்வளவுதான், இது போல் பொறுமையாக திருப்பி விட்டுருங்க. இறால்லாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 5-6 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கு மேலே வேக விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ரப்பர் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்ம மேலேயும் ரொம்ப திக்கான கோட்டிங்லாம் எதுவும் சேர்க்கலை. மைதாவும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் தான் சேர்த்துருக்கோம். அது வந்து ஈஸியாகவே வெந்துடும். இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வருந்துருச்சு. இது வந்து ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த கலர் அழகாக வந்துடும். சுட சுட கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான நம்மளுடைய பாப்கார்ன் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத். பை பை.